ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் நம்ம இந்த மழைக்காலம் வருது இல்லையா, ஸோ செடிகளெல்லாம் எப்படி பராமரிக்கணுன்ற வீடியோ பற்றி போட போகிறேன். நான் செடிகள் வந்து வெயிலுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்காது, ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் ஆகும். என்ன காரணம்னா, அப்போ தான் மழை தண்ணி வந்து தேங்கி நிற்கும் தொட்டியில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மழை காலம் வருதுனாவே உங்கள் தொட்டியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் தான் நமக்கு செடியை ரொம்ப டேமேஜ் ஆகும். அந்த ஓட்டை சரியாக இல்லைனா அப்படியே மழை தண்ணி தேங்கி நிற்கும். ரொம்ப மழையாக இருக்குது, உங்கள் தொட்டியில் தண்ணி இறங்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தொட்டிகளெல்லாம் ஒரு நிழலில், அதாவது மழை தண்ணி படாத இடத்துல நீங்கள் மாற்றி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதனால் மழைக்காலம் வருது அப்படின்னாவே முதல்ல ட்ரைனேஜ் ஹோல் பார்த்துக்கோங்க. ஒரு சில இது வந்து செம்மண்ணாக இருக்கும், செம்மண்ணாக வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி மேலே தேங்கி தான் நிற்கும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்கள், மழை தண்ணியெலாம் மேலே படக்கூடாது அப்படின்னா அந்த மழை தண்ணி இல்லாத இடத்துல மாற்றி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, தண்ணி வந்து உள்ளே வந்து தேங்கி நிற்கும், ஸோ பார்த்து தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டே இருக்கக்கூடாது, மழை தண்ணியே போதும் நமக்கு. உரம் வந்து நம்ம சாலிடாக கொடுத்தாலும் அந்த மழை தண்ணியில் கரைஞ்சி போயிடும். மழை தண்ணியே உங்களுக்கு நல்ல உரமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இந்த திடமான உரம் கொடுத்தீங்கன்னா அந்த மண்ணில் ஓரளவுக்கு தங்கி இருந்து செடிகளுக்கு வளமாக இருக்கும். அதனால் இந்த நான் எப்போவுமே கொடுக்குற உரம் தான் அந்த வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி அந்த உரம் நான் கொடுப்பேன். அந்த உரம் கொடுத்தா அந்த மண்ணை கிளறி விட்டு அந்த உரத்தை போட்டு மூடிடுவேன். ஸோ எனக்கு இதுவே நல்லாயிருக்கும், இந்த உரம் தான் நான் மழை காலத்தில் ஃபாலோ பண்ணுவேன். இது எனக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, செடியெலாம் ரொம்ப டேமேஜ் ஆகலை. என்னோடது வந்து கோகோ பீட் கலந்ததுனால எனக்கு மழையில் வந்து தேங்காது, தண்ணியெலாம் தேங்காது. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் மழை காலத்தில் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு அப்படி தண்ணி தேங்கினா கூட அந்த தண்ணியை சாய்ச்சிருங்க கீழே, அந்த தண்ணி பக்கெட்லேயே வச்சுட்டே இருக்காதுங்க. ஸோ காலையில் மழை பெய்தா ஒரு மழை விட்ட நேரம் போய் அந்த தண்ணியை அப்படியே கீழே வடித்து விட்டுருங்க. இப்போ சாதம் வடிக்கிற மாதிரி அந்த மழை தண்ணியில் அந்த வடித்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த தொட்டியில் தண்ணி ரொம்ப தேங்குது, எதை சரி பண்ணணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போவே எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றுங்க. ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி தேங்குதா தேங்கலையான்னு, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி பாருங்கள், எந்த தொட்டியிலலாம் மழை தண்ணி இருக்கோ அந்த தொட்டியில் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இல்லை ரீபாட் பண்ணணுன்னாலும் இப்போ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகலை, ரீபாட்லாம் பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ தளிர்கள் எல்லாமே நல்லா வளரும் மழை காலத்தில், அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் கூட நம்ம உரம் கொடுத்து காப்பாற்றிக்கலாம் செடிகளை, ஓகேவா. இப்போது நான் ஒரு தொட்டி நேற்று காமிச்சேன் இல்லையா, வேறு அழுகல் வந்துருச்சுன்னு. ஸோ அந்த தொட்டி இருக்குது பாருங்கள், இப்போ இந்த தொட்டியில் வந்து நிறைய தண்ணி நின்று தான் எனக்கு ஆயிடுச்சு, ஆனால் மேலே பார்க்கும்போது தண்ணியே தேங்கலை. ஸோ எனக்கு எல்லாமே என்னாச்சு, அடியில் தான் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மண்ணை கிளறி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி பாருங்கள், உள்ளே தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது செக் பண்ணுறதுக்கு, நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை, அதனால தான் என் செடி வேரல்கள் வந்துருச்சு. ஸோ இப்போ சரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, இந்த இடத்துல பச்சையாக தெரியுது இல்லையா. ஸோ ரொம்ப ஸ்பீடாகவே வளர்ச்சி இருக்குது, இந்த ஒரு இடமும் அப்புறம் இந்த இடம், இந்த கீழே இந்த ஒரு இடம் விரல் வைக்கிற மாதிரிங்க, இங்கேயும் பச்சையாக இருக்குது. ஸோ தழுத்து வளர்ந்துடும், இந்த இடம் கருப்பாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் அது வந்து அலோவேரா வச்சுட்டேன் நான், அந்த கருப்பான இடத்துல கட் பண்ணிவிட்டு அலோவேரா வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரூட்டிங் ஹார்மோன் மாதிரி அந்த இடத்துல இதுக்கு மேலே டைபேக் வராமல் அந்த செடி காப்பாற்றும். ஸோ மழை காலத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால், நான் கொடுத்தேன் இல்லையா அலோவேரா, இதே மாதிரியே நீங்கள் உரம் கொடுங்க, அலோவேராவே அரைச்சி வச்சு செடி கொடுத்துங்க. டைபேக் ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி இந்த மாதிரி கருப்பாயிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அடியில் போய் தண்ணியெலாம் தேங்குதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மண்ணுக்கு நல்லா அடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா அடி லாஸ்ட் வரைக்கும் கிளறி பாருங்கள். ஸோ தண்ணி இருந்ததுன்னா அதில் தேங்கி நிற்கும், இந்த ஊற்று தண்ணியெலாம் நிற்கும்ல. எனக்கு அப்படி தான் இருந்தது ரீபாட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எனக்கு காஞ்சிட்டே வந்ததுனால தான். ஏன் இவ்வளோ ரீசன், நம்ம நல்லா அலோவேராலாம் கொடுக்குறோம், செடி நல்லா இருக்கணுமேன்னு தோண்டி பார்த்தா அதுக்கப்புறம் தான் அடியில் தெரியுது தண்ணி அடியிலேயே நிற்கி, ஊற்று தண்ணி மாதிரி ஊறிட்டு. ஸோ அந்த மாதிரி தண்ணி இருந்தால் கண்டிப்பாக வேரழுகள் தான் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி வந்ததுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலோவேரா ஜெல் கட் பண்ணி வைங்க, அந்த கருப்பான பகுதியில் அலோவேரா வைங்க. அதுக்கப்புறம் அலோவேரா தண்ணி இருக்கும் இல்லையா, கற்றாழை தண்ணி, அந்த தண்ணியே ஊற்றிட்டு வாங்க ஒரு அஞ்சு நாள், உங்களுக்கு சரியாயிரும் வேரழுகள் ப்ராப்ளம் வந்தாலும் சரியாயிரும். இதுதான் ஒரு நல்ல டிப்ஸு. ஸோ செடி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மண்ணை கிளறி மழை காலத்தில். மற்றபடி செடி ரொம்பலாம் பாதிப்பாகாது, நல்லா வளரும், சூப்பராக வரும் மழை காலத்தில். இப்போ என் செடியெலாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது, மழை பெஞ்சோன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த செடியில் இலையே இல்லை ஆனால் மொட்டு வந்துருச்சு. ஸோ செடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரெட் ரோஸு, இது பெங்களூர் ரோஸ்,
இந்த செடி தான் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த செடி இது தளிர் அப்படியே இது பாருங்கள், இலை இப்போ புதுசாக வளர்ற தளிர் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படியே இலை சுருண்டு சுருண்டு இருந்தது, அதனால தான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த செடியை வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அழகாக வளருது, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, கீழே இருந்து வளருது நல்லா. இதுவும் இல்லை ஜாதிலேயும் எனக்கு அதே மாதிரி நல்லா தளிர் வந்திருக்கு. ஸோ ஹார்லிக்ஸ் கொடுங்க, செடி வளர்ச்சியே இல்லை அப்படின்னா தைரியமாக நீங்கள் ஹார்லிக்ஸ் கொடுங்க, சும்மா சூப்பராக வளருது, தளிரெல்லாம் பெருசு பெருசாக வருது, மொட்டு சீக்கிரமாக வைக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, மொட்டு பெருசாக இருக்குது, நிறைய கொத்து கொத்தாக வைக்குது மொட்டு. ஸோ நீங்கள் இந்த கண்டிப்பாக ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன்வீட்டா ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்கை கொடுங்க, உங்கள் செடி வளர்ச்சியே இல்லைன்னா செம்மையாக இருக்குது, ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க இது வந்து கட்டிங்ஸில் வச்ச செம்பருத்தி, ஸோ பாருங்கள் அழகாக மொட்டு ஏற்கனவே இருந்தது, அந்த மொட்டு அப்படியே நல்லா தான் இருக்குது, வளர ஆரம்பிச்சிருச்சு செடிகள்லாம். ஸோ கட்டிங்ஸும் நல்லாவே இருக்குது, இது இன்னும் ஒரு 10 நாளில் இன்னும் நல்லா பெருசாகிடும் நினைக்கிறேன். ஸோ கட்டிங்ஸும் நல்லா இருக்குது, எல்லா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அந்த இந்த ஒரு செடி தான் டேமேஜாக இருந்தது, அது காரணம் வேரலைகள், இதையும் நான் சரி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.